ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணிட்டு லெவல்ஸ்லாம் மார்க்கெட் எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு திங்கும்போது ட்ரெண்டில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபிட் நிஃப்டி மிட் கேப் சென்செக்ஸ் பேங்க் எக்ஸுக்கான நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து ரீல்ஸில் மட்டும் வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால ஃபுல்லாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இப்போயும் சளி தான் இருக்குது, சரியாக தம் கட்டி தான் பேச வேண்டியதாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ்லாம். ஸோ செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் பண்ணும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலேருந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம், நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா செல்லிங் ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் அப்சைடுக்கான ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்தாலும் ஸ்டாப்பை ஹிட் பண்ணாலும் எகைன் செல்லிங் ரேஞ்சுக்குள்ள வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃபால் லீவ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரைட், ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாங்களா. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,225 24,211 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய கிரீன் லைட் லெவல் வரும்போது ஒரு பைக்கான வாய்ப்பு அடைக்கிறாங்க பார்க்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் 24,200. அதையும் பிரேக் பண்ணி செல்லிங் சைடில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது 24,137 23,995 அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கு. அப் சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைட் லெவல் 24,422 24,437 அப்படிங்கிற ரெட் லைன் நம்மள வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடிக்கிறாங்க பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியா 24,447. அதையும் தாண்டி புள்ளிசா டிராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது 24,510 24,653 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துலாங்களா. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கீழே கிரீன் லைன் லெவல் 24,268 24,252. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 24,174 24,023. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல் 24,477 24,493 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடைக்கிறாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,571 24,723 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துலாங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் 51,276 51,226 அப்படிங்கிற கிரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பைக்கான வாய்ப்பு அடைக்கிறாங்க பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியா 51,192. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 50,980 50,501 அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல் 51,938 51,988 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடைக்கிறாங்க பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியா 52,021. அதையும் பிரேக் பண்ணி புல்லிஷா டிராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது 52,234 52,713 அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துலாங்களா. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 51,812 51,787 அடுத்து கீழே இருக்கக்கூடிய கிரீன் லைன் லெவலாக இருக்குது. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 51,665 51,428. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல்னு பார்க்கும்போது 52,140 52,164 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ரெட் லைன் லெவலாக மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 52,286 52,523. அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துலாங்களா. ஃபின் நிஃப்டிக்கான கிரீன் லைன் லெவல்னு பார்க்கும்போது 23,790 23,767. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 23,649 23,420. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல் 24,106 24,130 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடைக்கிறதாக இருந்தால் பார்க்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணி அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 24,248 24,476 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அடுத்தது மிட்காப்பான லெவல்ஸ் வந்து பார்த்துலாங்களா. மிட்காப்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்னா கூட ஒரு சைடு வைஸ்லேயே ஒரு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ப்ரீமியம் வந்து நல்லாவே குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் கேர்ஃபுல்லாக இருங்க. 12,292 12,277 அப்படிங்கிற கிரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பைக்கிங் கடை வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியாக 12,267. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 12,203 12,059.
அப்சைட்ல உடைய ரெட் லைன் லெவல் 12,491 12,506 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியா 12,516. அடுத்திருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 12,580 12,724. அடுத்தது அப்படியே வீக்லி எக்ஸ்பீரியான சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாங்களா. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிஃப்டி எப்படி ட்ராவல் பண்ணுறதோ சேம் அதே நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். கிரீன் லைன் லெவல்னு பார்க்கும்போது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 79,428 79,366 கிரீன் லைன் லெவலாக இருக்குது. அடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 79,059 78,464. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல் 80,251 80,313 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்பு அடிக்கலாங்க அதை பார்க்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது 80,619 81,215 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. நாளைக்கு பேங்க் எக்ஸுக்கான வீக்லி எக்ஸ்பைரி டேட் கூட அதுக்கான ஒரு ரேஞ்சுங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொரு 3 வாரம் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஆசைக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்கங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். 58,506 58,449 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைன் லெவலில் வரும்போது ஒரு பையிங்க்கான வாய்ப்பு அடிக்குதாங்கிறத பார்க்கலாம். அதோட ஸ்டாப்ல சரியா 58,410. அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 58,166 57,616. அப்சைடில் இருக்கக்கூடிய ரெட் லைன் லெவல்னு பார்க்கும்போது 59,266 59,323. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கும்போது 59,606 60,106 55 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. பார்த்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் யூடியூப் லைவில் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் லெவல்ஸை பேஸ் பண்ணி ஸோ லைவ் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஸோ அதில் வந்துட்டு லைவ் செஷனில் வந்து கலந்துக்க விருப்பம் உள்ள நண்பர்கள் மறக்காமல் வந்து கலந்துக்குங்க. இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் கார்டு ஒரு மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.